ஏன் உப்பளவு ஒரு பலவீனமான தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்தார்கள் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த வெளியகிர்ணய உரிமையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியகத்தை பற்றி இதுவரையில் ஒருத்தரும் தயார்க்கையே பிரபாகரன் மட்டும் வலிய சுய நிர்ணய பற்றி தயார் எங்களை பொறுத்தவரை வெளியகம் நேரடியாக வெளிப்படையாக கூறாமல் வார்த்தையாளங்களால் விளையாடி இருக்கின்றீர்கள் ஏன் அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்வான் மிக தெளிவாக பொது வாக்கெடுக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு கூட்டு சமஷ்டி வேண்டும் எங்களுக்கு சுயநிர்மை உரிமை இருக்கின்றது என்று கூறாமல் நீங்கள் இதற்கு முன்னர் காலத்தில் சம்பந்தனை விமர்சித்திருக்கின்றீர்கள் பிரித்த முடியாத நாட்டுக்குள் என்று கூறுவதற்கு இவர் யார் என்றெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் ஆனால் அதே போன்ற ஒரு நிலைமைக்கு தான் நீங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தை வைக்கின்றீர்கள் குளு நேஷனல் ஸ்டேட் என்பது சுயநிர்ணய உரிமையை கோருவதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை இந்த உலக வழியில் பேசுவது கிடையாது அது ஒரு சமத்துவ போன்ற விடயத்தை தான் முன்வைக்கின்றது அமெரிக்காவில் இருக்கின்ற இரண்டு நாடுகள் தான் அந்த அரசியலமைப்பை கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் தான் இது தொடர்பான பேசுபொருள்கள் உருவாகியிருக்கின்றது ஆனால் சுயநிர்ணய உரிமையை நேரடியாக நீங்கள் கோர வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு பொருத்தமான மிக பட்சமான தீர்வு என்று கூறுவது போன்று கூட்டு சமஷ்டி தான் முன்வைக்கப்படுகின்றது என்னுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் கூட்டு சமஷ்டி அது உண்மை நாங்கள் ஜூரி நேஷனல் என்று சொல்லி மல்டி நேஷனல் சொல்லி இருக்கலாம் அது ஒன்றும் இல்லை ஆகவே தொடர்ந்து வருகின்ற ஜனாதிபதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற போது பதிமூன்றாம் திருத்த நடைமுறைப்படுத்தல் போன்றவற்றை விடயங்களுக்கு அழைக்கப்பட்டாலும் நீங்கள் சென்று பேசுகிறீர்கள் கட்டாயம் போயிட்டு பொது வேட்பாளருக்கு தேவையான நிதி கட்டமைப்புகள் வெளிப்படை தன்மையுடன் எனக்கு அதை பற்றி கூற முடியாது எனக்கும் தமிழ் மக்களுடைய வாக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்திலே சி சிங்கள பெரும்பான்மை வாக்குகள் தனக்கு கிடைக்கும் என்று அவர் சனி சிங்கள பெரும்பான்மையுடன் வெல்ல முடியுமானால் இது அவ்வாறான ஒரு சிந்தனை ஜேபிபிக்கு இருக்க எம்பிபிக்கு இருக்கக்கூடும் அதே போன்ற பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் தான் கேட்டு தான் ஒரு கொள்கை வியாபாரத்தை வைக்க போகிறார் அந்த பொது வேட்பாளர் கூடின ஓட்டு எடுக்கின்ற பொழுது அதுவும் பிரதான வேட்பாளர்கள் யாருக்கும் போக போக கிடையாது ஆகவே சிங்கள தனி பெரும்பான்மையுடன் வெல்ல முடியும் இல்ல தமிழ் மக்கள் வேறவே ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்தது அரசியல் ஜாப் ஒன்று எழுதியது மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை செய்தது மிக அதிகளமானவர் அதுக்குள் ஒன்று இருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருந்தது ஆனால் என்ன பிரியோசனம் அந்த ஒற்றுமை தேவையற்ற ஒரு ஒற்றுமையாக இன்று மாறி இருக்கின்றது அதுக்கு கஜேந்திரகுமார் தான் பதில் செல்ல வேண்டும் எனக்கு பதில் கஜேந்திரகுமார் கூறுகின்ற நீங்கள் அதில் இருந்து கொண்டு இணைத்தலைவராக இருந்து கொண்டு அரசியல் கட்சியை ஆரம்பித்தது இல்லை இல்லை அதில் நான் இருக்க மக்களுடைய சிந்தனையை பற்றி யோசிக்கணும் மக்களுக்கு ஒற்றுமை தேவை என்று இங்கு கூறுகின்றார்களா நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் படிக்க சரி பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட சாதாரண மக்கள் தான் இங்கு உண்மை உண்மை ஆனால் அதே நேரத்தில் வணக்கம் இது களம் மாற்றத்துக்கான குரல் தமிழ் கட்சிகள் சிவில் அமைப்புகள் இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் இந்த பொது வேட்பாளர் மூலம் தமிழ் மக்கள் அடையக்கூடிய நன்மை என்ன இந்த கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றுமையாக இருப்பார்களா இவர்கள் வெளிநாடுகளுடன் இவ்வாறான விடயங்களை கையாளப்புகின்றார்கள் இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக அல்லது அதனை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றதா இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக் கொள்வதற்காக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றியடைவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதை நீங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ம பின்னேரம் கேட்டறிங்க அதுக்கு பதவி சொல்லலாம் நான் இன்றைக்கு அப்படியாக இருந்து சொல்கிறது இந்த முறை ஐம்பது நூற்றுக்கு ஐம்பது வீதம் எந்த ஒருவருக்கும் கிடைக்காது என்பது என்னுடைய கருத்து ஆகவே விருப்பு வாக்குகளையும் சேர்த்துத்தான் யார் வெற்றி வெற்றி பெறப் போகின்றார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கும் ஆகவே யார் வெல்வார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் தமிழ் பொது வேட்பாளருக்கு நியாயமான அளவு தமிழ் மக்கள் ஒரு அலை போன்று எல்லோரும் சேர்ந்து பல லட்சக்கணக்கான வாக்குகளை அளிப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை தமிழ் மக்களிடையே ஒரு நாங்கள் தமிழர் தமிழர்களுக்காக தமிழர் என்ற முறையிலே அவர்கள் சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் வேட்பாளர் வெற்றி பெறப் போவதில்லை ஆனால் தமிழ் மக்களினுடைய உணர்ச்சியும் ஊக்கமும் எதிர்பார்ப்பும் இப்பொழுது மிகவும் உச்சநிலையை அடைந்திருக்கின்றது என்பதை மட்டும் என்னால் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களில் ஐம்பது சதவீதமான தமிழ் மக்களின் வாக்குகளை பொது வேட்பாளர் பெற்றுக்கொள்வாரா பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதனால் தான் ஆறு லட்சம் வாக்கு அவர்களுக்கு கட்டாயம் கிடைக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் இதிலே தமிழ் மக்களுக்கு இதுவரை காலமும் பலவிதமான ஒரு வெறுப்பு இந்த இந்த தேர்தல்களிலே ஒரு ஊக்கமின்மை இருந்து கொண்டு வந்திருக்கின்றது ஆண்டா என்ன ராவணன் நாண்டா என்ன என்ற ம மனோபாவம் ஆகவே இப்பொழுது பலர் தேர்தலிலே ஈடுபாடாமல் இருக்கின்றார்கள் அவர்களை தட்டி எழுப்பி நீங்கள் தமிழ் மக்களுக்காக வாக்களிக்க போகின்றீர்கள் இது மு முன்னைய தேர்தல்கள் போன்று அல்ல என்ற கருத்தை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டு வருகின்றோம் அந்த அந்த வழியிலே அவர்களுக்கு அந்த உணர்ச்சியும் இது சம்பந்தமான உண்மையான அது உண் உண்மையை புரிந்து கொள்ளும் தன்மையும் ஏற்பட்டால் கட்டாயமாக நீங்கள் கூறுவது போன்று நூற்றுக்கு ஐம்பது வீதம் கட்டாயமாக கிடைக்கும் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முயற்சிக்காராக ரணில் விக்ரமசிங்க பார்க்கப்படுகின்றார் மிகப்பெரிய வரிசை கலாச்சாரத்தை இல்லாமல் ஒழிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கனுடைய பங்கு என்பது மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கின்றது ஆகவே ஆளுமை என்ற ரீதியில் இந்த முப்பத்தொம்பது வேட்பாளர்களில் ஆளுமை மிக்கவராக நீங்கள் யாரை பார்க்கின்றீர்கள் அவர்கள் எல்லோருமே ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் அவர்களுக்கு கட்டாயத்தின் பேரோ அல்லது தங்களுடைய உணர்வின் பேரோ பேரிலோ சிங்கள பௌத்த சிந்தனையிலே நில் நிலைத்தில் நிற்கின்றார்கள் அதற்கு அங்கால் அதற்கு அப்பால் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆளுமையுடன் இந்த நாட்டை பரிபாலிக்க வேண்டும் நாட்டை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை அப்படி இருந்திருந்தால் நாட்டை முழுமையாக கருதி எல்லா மக்களையும் அணைத்து அவர்களுடைய உரிமைகளை கொடுத்து நாட்டின் நலத்தை முன்வைத்து திறமைக்கு முதலிடம் கொடுத்து பாகுபாடு இல்லாமல் நாட்டை நடத்தி வந்து வந்திருப்பார்கள் முன்னைய காலத்திலே ஆன் யூ இங்கு வந்து சில விடயங்களை கூறிய போது எஸ்டபிள்யூஆர்டி வந்தார்நாயக்க பெருமையுடன் கூறினார் நான் நாட்டினுடைய முதன்மை மொழியாக சிங்கள மொழியை ஆக்கிவிட்டேன் இனி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பொழுது அவர் கூறினார் உங்களுடைய நாட்டிலே பிரச்சனைகள் தொடர்ந்து வரப்போகின்றன அப்போ நீங்கள் என்ன உங்களுடைய நாட்டிலே சேர்க்கிறீர்கள் என்று கேட்கும்போது நான் நான்கு ம மொழிகளையும் உத்தியோகபூர்வ மொழிகளாக ஆக்கியிருக்கின்றேன் என்று சொல்லியிருந்தேன் இப்பொழுது அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் பேசும்போது தெற்கிழக்கு ஆசியாவிலே மிகவும் முன்னேற்றகரமான பொருளாதார ரீதியாக இருந்த நாடு இலங்கையாக இருந்தது இப்பொழுது சிங்கப்பூர் அங்கே இருக்கின்றது நாங்கள் அங்கே இருக்கின்றோம் ஆகவே இவ்வாறான ஒரு கருத்து அதாவது சிங்கள பௌத்த சிந்தனையிலே இருக்கின்றவர்களை நான் ஆளுமை மிக்கவர்கள் என்று கருதுவதில்லை அதனால் எவருமே அந்த அந்த அவ்வாறான சிந்தனையை வைத்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை நீங்கள் பொது வேட்பாளர்களை நிறுத்தியதனால் இந்த பதனை கூறுகின்றீர்களா இல்லாட்டால் ரணில் விக்ரமசிங்க ஒரு பொருளாதார ரீதியில் ராஜந்திரிகளை ரீதியில் அவர் மீது ஒரு மிகப்பெரிய பார்வை ஒன்று இருக்கின்றது அதே நேரம் அன்பகுமார் திசநாயக்க ஊழலுக்கு எதிரான எங்கள் தொடர்பில் மிகப்பெரிய ஒரு பார்வை அவர் மீது இருக்கின்றது சஜித் பிரேமதாச ஒரு கூட்டாக நேர்மையாக செயற்படுவார் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது நீங்கள் அதனை அனைத்தையும் புறந்தள்ளி இவர்கள் ஒரே பௌத்த தேசியவாதத்தை முதன்மைப்படுத்துவது என்ற அடிப்படையில் கூறுகிறார் அதாவது நீங்கள் சொல்வது உண்மை அதாவது அந்த அந்த லெவல்ல அவையை அந்த தரத்திலே பார்க்கும்போது அந்த நீங்கள் சொல்வதெல்லாம் இருக்கின்றது இப்போ உதாரணத்துக்கு ரணிலை எடுத்துக்கொள்வோம் நானும் நீங்கள் கூறுவது போன்றுதான் பல பல தருணங்களிலே நினைத்திருக்கின்றேன் இங்கு கூட நான் பேசியிருக்கேன் அல்லது நீங்கள் முன்னர் என்னிடம் கல்வியில் கேட்கும்போது பதில் தந்திருக்கின்றேன் ஆனால் நடந்தது என்ன மாகாண சபைகளுக்கு இருக்கும் அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் பறித்து கொண்டது என்பதன் காரணத்தினாலே பறித்து கொண்ட அந்த அதிகாரங்களை திரும்ப பெற பலி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோது அதற்கு அவர் மு முழுமையாக முழு ஆதரவையும் தருவது போன்று சொல்லி செய்து கடைசியாக அதற்குரிய அந்த ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக கெசட் பண்ண போகிற நேரத்தில் அவர் கெசட் பண்ணாமல் விட்டுட்டார் அதை பற்றி எதுவும் கதைக்கவும் இல்லை பிறகு என்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு அதை பற்றி கேட்கும்போது இல்லை அட்டெர்னி ஜெனரல் அதுக்கு ஏதோ நேரம் ஆகவே நான் அது செய்யவில்லை அப்படி இதெல்லாம் ஒரு நொண்டிச்சாட்டுகள் அவருக்கு அதை செய்வதற்கு புரியமில்லை அதாவது தமிழ் மக்கள் அந்த வடகிழ வடகிழக்கு மாகாண மக்கள் தங்களுடைய அதிகாரங்களை பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் இருக்கும் அதிகாரங்களை தொலைத்து விட்டார்கள் என்ற ரீதியிலே மத்திய அரசாங்கத்தில் இருந்து திரும்பி பெற அவர்கள் எடுத்த நடவடிக்கை நடவடிக்கையால் கூட அவர் அதற்கு பிடி அது செய்வதற்கு அவருக்கு அவர் பின்னிற்கின்றார் பின்ன அதனுடைய அர்த்தம் என்ன சிங்கள பௌத்த சிந்தனை ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரிடமும் சிங்கள பௌத்த சிந்தனை இருக்கின்றது அந்த ஆயிரத்துக்கு மேலே புத்த விகாரிகள் வடகிழக்கு மாகாணத்தில் கட்டுவோம் என்று ஆறு சஜித் பிரேமிதாசு சொன்னார் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரித்தவர் அனுரபு பண்ணார் ஆகவே நான் கூறுவதிலே எதுவும் இருக்க இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவர்களுடைய சிந்தனை சிந்த சிங்கள பௌத்த சிந்தனை அந்த சிங்கள பௌத்த சிந்தனையிலே இந்த நாட்டை நடத்துவதாக இருந்தால் அவர்கள் ஆளுமை மிக்கவர்களாகவோ அல்லது இந்த நாட்டை நல்ல வழியிலே நடத்தக்கூடியவர்களாகவோ இருப்பார்கள் என்று கருத முடியாது தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காக பொது வேட்பாளரை நிறுத்துகின்றீர்கள் அந்த ஒற்றுமை என்பது தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகின்ற விடயத்தில் மிகவும் பலவீனமானதாக இருக்கின்றது அது வெளிய கட்சிய உரிமையை குறிப்பிடவில்லை பொது வாக்கெடுப்பை கூறவில்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற விடயங்களை மிக தெளிவாக முன்வைக்க அது மறுத்திருக்கின்றது ஏன் இப்பளவு ஒரு பலவீனமான தேர்தல் விஞ்ஞாபனத்தை இவர்கள் முன்வைத்தார்கள் என்று வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள் கேட்கின்றார்கள் இந்த நாட்டுக்குள் இருக்கின்றவர்களும் கேட்கின்றார்கள் பலர் இதன் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் நீங்கள் கூறுகின்ற இந்த ஒற்றுமை என்பது ஏன் வளவு பலவீனமாக இருக்கின்றது அப்படி நான் கருதவில்லை ஏனென்றால் முதலிலே இந்த பொது இந்த கட்டமைப்பை கொண்டு வருவதற்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஏழு த தமிழ் தேசிய கட்சிகளும் எண்பது வரையிலான பல சிவில் சமூக நிறுவனங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கட்டமைப்பை உ உருவாக்கினார்கள் அதுவே ஒரு முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த வெளியக சுயநிர்ணய உரிமையை கேட்க வேண்டிய அவசியமில்லை யார் வெளியகத்தை பற்றி இதுவரையில் ஒருத்தரும் கதைக்கே இல்லையே அது பிரபாகரன் மட்டும் வழிய சுயநிர்ணயம் பற்றி கதைச்சார் எங்களை பொறுத்தவரை வளிகம் உள்ளாக சுயநிர்ணய உரிமையை பற்றி நாங்கள் கூறுகின்றோம் அதற்கு ச சட்டப்படி ஐசிசிபிஆரில் இடம் இருக்கின்றது இன்டர்நேஷ்னல் கவினன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ற இருந்த ஆர்டிகல் ஒன் ஆகவே அந்த நிலையிலே எங்களுக்கு அந்த விருத்து இருக்கின்றது என்ற முறையிலே நாங்கள் அதனை குறிப்பிட்டு இருக்கின்றோம் மற்ற எல்லா விதத்திலும் நாங்கள் எங்களுடைய கூறவில்லை பொது வாக்கெடுப்பை கூறவில்லை பொது வாக்கெடுப்பை பற்றி கூறாமல் கூறாப்டினும் அந்த உரித்து எங்களுக்கு இருப்பதை நாங்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றோம் நீங்கள் கடைசியாக இருப்பு இருக்கும் அந்த ஆறு கோரிக்கைகளிலும் பார்த்து பார்த்தீர்களானால் அது அதிலே உள்ள உள்ளடங்கி இருப்பதை காணலாம் அதோடு நாட்டை அந்த ஐசிசிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு காரணத்தை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே அதனை முழுமையாக பார்த்தால் சொல்லுங்கள் நேரடியாக வெளிப்படையாக கூறாமல் வார்த்தையாளங்களால் விளையாடி இருக்கின்றீர்கள் ஏன் அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்வான் மிக தெளிவாக பொது வேண்டும் எங்களுக்கு ஒரு கூட்டு சமஷ்டி வேண்டும் எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்று கூறாமல் நீங்கள் இதற்கு முன்னர் காலத்தில் சம்பந்தனை விமர்சித்திருக்கின்றீர்கள் பிரித்த முடியாத நாட்டுக்குள் என்று கூறுவதற்கு இவர் யார் என்றெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் ஆனால் அதே போன்ற ஒரு நிலைமைக்குள் நீங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தை வைக்கின்றீர்கள் புளூரி நேஷனல் ஸ்டேட் என்பதை கூட பலர் விமர்சிக்கின்றார்கள் அது ஒரு மலையக தமிழர்களுக்கு ஒப்பான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற ஒரு விடயம் ஏன் நேரடியாக கூட்டு சமஷ்டியை இந்த விடயத்தில் கோரவில்லை என்பது புளூரி நேஷனல் என்றதனுடைய அர்த்தம் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்களோ தெரியாது புளூரி நேஷனல் என்றால் பல தேசங்களை கொண்ட ஒரு நாடு இந்த நாடு வந்து ரெண்டு தேசங்களை கொண்டிருக்கின்றது தமிழ் தேசம் சிங்கள தேசம் என்று ஆகவே ப்ளூரி நேஷனல் புளூரல் ஒன்றுக்கும் மேற்பட்ட நேஷனல் ஆகவே பல தேசங்களை கொண்ட இந்த நாட்டிலே அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சுயநிர்ணய உரிமையின் படி தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள உரிமை இருக்கின்றது என்பதை நாங்கள் அதை வெளி வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம் ட்ளூரி நேஷனல் என்றதிலே எந்த விதமான பிழையும் இல்லை ஏனென்றால் அது இப்போ நீங்கள் மலையக தமிழர்களை பற்றி கூறினீர்கள் அவர்களையும் ஒரு நேஷன் என்று அது ஒரு என்று நாங்கள் அங்கீகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அல்லது அதற்குரிய லட்சணங்கள் அது அவர்களுக்கு இருந்தால் அவர்களும் அதை கோரலாம் ஆகவே நாங்கள் ப்ளூரி நேஷனல் என்று கூறும்போது அவர்களையும் இதற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருந்தால் கொண்டு வரலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் முக்கியமாக தமிழ் பேசும் மக்களையும் அவர்களுக்கு இடம் குறிப்பிட்ட இடம் இருக்கு நேஷனல் ஸ்டேட் என்பது சுயநிர்ணய உரிமையை கோருவதான ஒரு தீர்வு திட்டத்தை இந்த உலக வழியில் பேசுவது கிடையாது அது ஒரு சமத்துவ போன்ற விடயத்தை தான் முன்வைக்கின்றது அமெரிக்காவில் இருக்கின்ற இரண்டு நாடுகள் தான் அந்த அரசியலமைப்பை கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர்தான் தான் இது தொடர்பான பேசுபொருள்கள் உருவாகி ஆனால் சுயநிர்ணய உரிமையை நேரடியாக நீங்கள் கோர வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு பொருத்தமான மிக உச்சமான தீர்வு என்று கூறுவதும் போன்றது கூட்டு சமஷ்டி தான் முன்வைக்கப்படுகின்றது என்னுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் கூட்டு சமஷ்டி அது உண்மை ஆனால் இதிலே நாங்கள் பலரையும் பலருடைய அபிப்பிராயங்களையும் சேர்த்து தான் இந்த இதனை நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம் ஆகவே இதிலே நாங்கள் முக்கியமான எங்களுடைய விடயங்களை நாங்கள் அதிலே பொருத்தி இருக்கின்றமை ஒழிய இப்போ அடுத்த முறை நாங்கள் ஏதாவது ஒரு பொது கட்டமைப்பின் வாயிலாக ஏதாவது ஒரு ஒரு கட்சி என்ற முறையிலே அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனை நீங்கள் கூறுவது போன்று நாங்கள் மோ மோ ஸ்பெசிஃபிக் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே நாங்கள் செய்யலாம் இது ஒரு மோ ஜெனரல் அதாவது

என்பதை நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்டு அதற்கேற்று மாறித்தான் அதில் அதை த தயாரித்திருக்கின்றோம் அதைவிட ஐசிசிக்கு இவர்களை கொண்டு வர போக வேண்டிய அவசியம் இருப்பதையும் நாங்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் கூறுவது போன்று நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்லையில்லை அதை சொல்லையில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு கட்சி அல்ல ஒரு கட்சியாக இருந்தால் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம் நாங்கள் கட்சி அல்ல நாங்கள் சேர்ந்திருக்கும் ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பிலே ஒவ்வொருவருடைய அபிலாஷைகளும் அதன் அது சேர்த்து வைத்து ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் முன் செல்லக்கூடிய ஒரு ஆவணத்தை நாங்கள் தயாரித்து இருக்கின்றோம் அந்த ஆவணத்தை நாங்கள் தயாரித்து இருக்கின்றோம் என்பதே ஒரு பெரிய விடயம் ஏனென்றால் நான் அந்த சொன்ன ஒற்றுமை ஒற்றுமைப்பட்டு பற்றி இருக்கிறது தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய விஷயம் எந்த சேர சோழ பாண்டியலேருந்து நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட பிரிந்தாக்கள் ஒரு ஒன்பது சமூ சிவில் சமூகத்தவர்களும் எங்களுடைய ஏழு கட்சி தலைவர்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆவணத்தை ஒருமித்து தயாரித்திருக்கின்றோம் என்பது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் ஆவணம் தயாரித்திருக்கின்றீர்கள் ஒற்றுமை என்று வருகின்ற பொழுது தமிழ் மக்களினுடைய தேசிய அபிரா அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் ஏன் நாம் இந்த தேர்தலில் பிரதான வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் வாக்களிக்கின்றோம் எங்களுடைய அபிலாசைகளை உறக்க கூறப்போகின்றோம் ஆகவே நாங்கள் இந்த சர்வதேசத்துக்கும் தென்னிலங்கைக்கும் உரத்து கூறுகின்ற விடயம் தமிழ் மக்களினுடைய தேசியம் சார்ந்த மிக வலுவான கோரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா போதிய அளவு வலுவான கோரிக்கையாகத்தான் இருக்கின்றது நீங்கள் அதனை சுட்டிக்காட்டி இப்படி இருக்கின்றது என்று கேட்டால் நான் பதில் சொல்லலாம் என்னிடம் நான் அதனை வாசித்து திருத்தி நான் பல ரெண்டு மூணு கிழமைக்கு முதல் செய்து முடிச்சு விட்டேன் ஆனால் அதிலே எந்த விதமான ஒரு குறைபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றால் நாங்கள் ஒரு ஆவணத்தை எல்லோருடைய சம்மதத்துடனும் ச தயாரித்திருக்கின்றோம் ஓரிருவருடைய கருத்துக்களை மட்டும் அங்கே உள்ளடக்கவில்லை யார் யார் சில சில விடயங்களை மாற்ற வேண்டும் என்று கேட்கும் போது அந்த மாற்றங்களையும் உள்ளடக்க முடியுமென்றால் உள்ளடக்கி இருக்கின்றோம் ஆகவே ஒரு பொது ஆவணமாக இது தயாரித்திருக்கும் போது அதை கொண்டு போய் நீங்கள் ஒரு கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் யாப்பை முன்னிறுத்தி அது மாதிரி இல்லையே என்று கேட்குறதுல சரி தேர்தல் விஞ்ஞாபனத்தை விமர்சித்து ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற அமைப்பு அறைக்கு ஒன்று விட்டுருக்கின்றது புதிய ஸ்ரீலங்கா அரசியல் யாப்பு மூலம் உள்நாட்டு தீர்வை கோருகின்ற இந்த தேர்தல் அறிக்கை பன்மை தேசிய அரசு புலுரி நேஷனல் ஸ்டேட் என்ற அடிப்படையில் எமது தீர்வு அமைய வேண்டும் என்று கூறுகின்றது இது ஒற்றையாட்சியின் கீழ் உள்ள தெற்கு அமெரிக்காவில் உள்ள இரண்டு நாடுகளில் காணப்படுகின்ற பன்மை தேசிய அரசுக்கு சமனாக உள்ளது அது அங்குள்ள பழங்குடி மக்களுக்காக அவர்களின் கலாச்சார உரிமையை மட்டும் அவர்களிடம் கொடுத்திருக்கும் ஒற்றையாட்சி முறையாகும் அது இலங்கையில் இருக்கும் வேட சமுதாயத்துக்கு பொருந்தலாம் ஆனால் தேசிய இனமான ஈழத்தமிழ் இனத்துக்கு பொருத்தமற்றது இது சமஷ்டியிலும் அல்லது பதன்மூன்றிலும் குறைந்த முறையாகும் பதிமூன்றையே ஏற்காத ஈழத்தமிழர்கள் அதை ஏற்பார்கள் என்பது ஐயமே எமது தீர்வு தேசம் தாயகம் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் நிற்க வேண்டும் ஆகவே இந்த பரிந்துரை திருத்தப்பட வேண்டியது என்று குறிப்பிட்டார் இது ஒருத்தருடைய கருத்து அவர் வந்து வேறு நாடுகளிலே இந்த சொல்லு பாவிக்கப்படும் போது அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கின்றதோ அந்த அர்த்தத்தை கொண்டு வந்து எங்களோடு சேர்த்து இது இந்த அர்த்தத்தில் தான் இவர்களும் பேசுகிறார்கள் அப்படி ஒன்றுமில்லை நாங்கள் ப்ளூரி நேஷனல் என்று கூறும்போது ஒரே ஒரு க தான் அதுக்கு இருக்கின்றது பல் தேச நாடு பல தேச நாடு இந்த நாடு பல் தேச நாடு ஆகவே சுயநிர்ணய உரிமை அந்த பல தேசங்களுக்கும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் இருக்கின்றது சட்டப்படி இருக்கின்றது என்று அந்த கருத்தை முன்வைப்பதற்காக அந்த சொல்லு பாவிக்கப்பட்டதே ஒழிய அதிலே நாங்கள் வேறு ஏதாவது நன்மைகள் பெறுவதற்கோ அல்லது இன்னொரு நாடு எவ்வாறு அதை நீ கருதியதுண்டு என்பதை வைத்து நாங்கள் இதை பாவித்ததாகவோ நீங்கள் யோசிக்கக்கூடாது அதான் ப்ளூரி நேஷனல் பல் தேச நாடு போன்ற ஒரு உலகம் இல்லை ஏக்கிய ராஜ்யம் என்றால் எக்ஸத் ராஜ்யம் என்பதற்கான

ஜிஎல் தயாரிக்கப்பட்டு சந்திரிகாவால் கொண்டு வரப்பட்டதுல யூனியன் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட உரிமைகள் இருக்கின்றது இதுல நீங்கள் சுமந்திரன் முந்தி பாவித்தது அல்லது சம்பந்தன் பாவிச்சதை கொண்டு வந்து கொண்டு வர்றாங்க அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இல்லை இது நாங்கள் புளூரி நேஷனல் என்று சொல் மல்டி நேஷனல் சொல்லி இருக்கலாம் அதில் ஒன்று இல்லை புளூரி நேஷனல் என்று சொன்னது ப்ளூரல் ஒன்றுக்கு மேற்பட்ட தேசங்களை கொண்ட நாடு ஸ்டேட் புளூர் நேஷனல் ஸ்டேட் என்ற வந்து ஒரே ஒரு அர்த்தம் தான் அதில் இருக்கின்றது தமிழரசு கட்சி இந்த விடயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை இல்லையே சுமந்திரனுடைய அவருடைய விசுவாசிகள் மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்கவில்லை மற்ற எல்லாரும் அந்த ஆதரவு மாவ சேனாதிராஜா அவர் அவர் அவருடைய கூறுபவரை இவர் ஆதரிக்கவில்லை ரணிலுக்கு அவர் என்ன செய்தாரோ எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவருக்கு நிபந்தனை இல்லாமல் ஏதாவது சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் அவருடைய மகன் பொது வேட்பாளருக்காக வண்டி நல்லா வேலை செய்கிறார் நான்கு மணி மட்டும் பொது வேட்பாளருக்காக வேலை செய்கிறார் பின்னேறம் போய் ரணில் விக்ரம் விக்ரமசிங்க உண்டா சந்திக்கிறார் அதன் பின்னர் பொது வேட்பாளருக்கு முதல் வாக்கையும் இரண்டாவது வாக்கை ரணிலுக்கும் கொடுப்பதற்கு நினைத்து இருக்கின்றார் உங்களுக்கு அதை பற்றி தெரியாது அவருடைய இரண்டாவது விருப்பு வாக்கை யாருக்கு பாவிக்கப் போகின்றார் என்பது அவருடைய ஜனநாயக உரித்து ஆகவே நீங்கள் அதனை கொண்டு வந்து அவர் இன்னும் எங்களுக்கு எதிரென்று சொல்லக்கூடாது அவர் கட்டாயமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு அவர் ஆதரவு தெரிவித்துத்தான் இருக்கார் தமிழரசு கட்சியினுடைய உத்தியோபூர்வ நிலைப்பாடு என்பது மத்திய குழுவின் தீர்மானம் மத்திய குழுவின் தீர்மானத்தில் சுமத்ரனுடைய பங்கு அதிகமாக இருந்தால் என்ன இல்லாமல் விட்டார் என்ன அதுதான் கட்சியினுடைய இல்லை 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 அதனுடைய உண்மையான தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் நாற்பத்தோரு பேர் சட்டத்தில் இருபத்தி ஆறு பேர் கலந்து கொண்ட அதனுடைய வலு விரைவிலே பரிசீலிக்கப்படும் அதிலே உண்மையில பாருங்க அதுல இருக்கிற எத்தனை முக்கியமான மக்கள் அதுல சேர இல்லை

மாவேண்ட அதை அந்த விதமான பேச்சுக்களை நாங்கள் விடுபவன் எதுவாக இருந்தாலும் மாவே எங்களுடைய பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று எங்க சொல்லவில்லை என்னுடைய எங்களுடைய கட்சியினுடைய ஆண்டு இந்த கூட்டத்துக்கும் வந்தார் அவர் அந்த எங்களுடைய பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றார் இப்பொழுதும் தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறார் ஒன்று அதை விட ஸ்ரீதரன் அதாவது போட்டியிலே வெண்டவர் ஸ்ரீதரன் நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கியது அவருக்கு

ஸ்ரீதரன் சார்ஸ் நிர்மலநாதன் ஸ்ரீநேசன் யோகேஸ்வரன் கொழும்புல இருக்கிற பேர் என்ன கேவி தவராசா தவராசா இவர்கள் யா ஒவ்வொரு ஒருவருமே இதில் பங்கு பங்கு பெற்றவும் இல்லை அதில் அவர் தங்களுடைய இதற்கு தங்களுடைய ஆதரவை தரவும் இல்லை ஆதரவை தெரிவிக்கவில்லை சி வி சிவஞானம் அங்கு இருந்தவர் அவர் வாக்களிக்கவில்லை ஆகவே இது ஒரு இது ஒரு தனக்குரிய தேவைக்காக சுமந்திரன் சில நடவடிக்கைகளில் இறங்கியிருக்க சுதந்திரம் நல்ல வேலை செய்து கொண்டு வந்திருக்கேன் அதாவது சில பேருக்கு எத்தனையோ பேருக்கு வழக்குகளை ஃப்ரீயாக நான் உங்களுக்கு வழக்கு பேசுறேன்னு சொல்லி போட்டு அவை எல்லோரையும் தண்ட கையில் வச்சுக்கொண்டு சில பேருக்குள்ளே கொண்டு வந்து போட்டு கனி விஷயம் நல்லா செய்து கொண்டு போயிருக்கார் ஆனால் அதற்காக தமிழ் மக்களினுடைய வருங்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாதவர்கள் அல்ல தமிழர்கள் அவரோடு இருக்கின்றவர்கள் கூட தமிழ் மக்களினுடைய வருங்காலத்தை நினைத்து உத்தேசித்து அவர்கள் வாக்களிக்கும் போது கட்டாயமாக தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து ஆகவே இதனுடைய சட்ட ரீதியான பெருமானம் என்ன என்பதை பற்றி இருந்துதான் பார்க்க வேண்டும் இப்பொழுது இருக்கும் நிலையிலே இதை ஒரு கட்சியினுடைய அதாவது அவர்களுடைய எண்ணப்பாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதோட நானும் அந்த கட்சியில் இருந்தவர்களால் தான் இந்த எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் சென்ட்ரல் கமிட்டிக்கு வெளியில் அவர்கள் எல்லோரும் தான் வாக்களிக்கப் போகின்றவர்கள் அவர்கள் வாக்களிக்கும் போது கட்டாயமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இருக்க தேவையில்லை சுமத்ரன் தான் தமிழரசுக் கட்சியில் அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக செயற்படுகின்றார் என்பது அவங்களுடைய பார்வை இல்லை தமிழ் மக்களினிடையே ஒரு துருவப்படுத்தல் நடைபெற்று கொண்டு தமிழ் தேசியத்திற்கு வலு கொடுக்கும் தமிழ் மக்களினுடைய வருங்காலத்தை பற்றி சிந்தித்து செயலாற்றும் மக்கள் ஒரு புறம் இருக்க தங்களுடைய சுயநலத்தை முன்வைத்து அதற்காக தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய வருங்காலத்தையும் அடகு வைத்து கொண்டு இருப்பவர்கள் வேறு சிலர் இருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு இந்த பிரிவினையிலே தான் நாங்கள் தமிழ் மக்களை இப்பொழுது பார்க்க இருக்கின்றது சுயநலம் இந்த பொது 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 வேட்பாளரை ஆதரிக்கும் சிலர் கூட அந்த க அந்த துருவப்படுத்தலே வேறு வேறு பக்கம் சார்ந்திருக்கதையும் நாங்கள் காண்கின்றோம் ஆகவே வெகு விரைவிலே தமிழ் மக்களினுடைய நலம் கருதி நலன் விரும்பிகளாக தமிழ் மக்களுடைய வருங்காலத்தை முன்வைத்து அவர்களுக்காக தங்களுடைய ச பலது பலதையும் அவர்கள் சக்ரிஃபைஸ் பண்ணி இதை இதனை முன்னெடுத்து கொண்டு செல்வ செல்லும் ஒரு ஒரு கட்சியினரும் மற்றேது தனிப்பட்ட நன்மைகளை தாங்கள் பெறுவதற்காக அல்லது தங்களோடு சேர்ந்திருப்பவர்கள் பெறுவதற்காக அரசியலை நடைமுறைப்படுத்துபவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த துருவப்படுத்தல் நடைபெற்றதன் பின்னர் கட்சி ரீதியாக நாங்கள் பார்க்க முடியாது யார் யார் தனிப்பட்ட முறையிலே சிந்திக்கின்றார்கள் யார் பொதுவாக தமிழ் மக்களை முன்வைத்து சிந்திக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கும்போது சில இடங்களிலே சிலருடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு மன வருத்தத்தை தருகின்றது ஆனால் அவர் தன்னுடைய அரசியலை முன்னெடுக்கிறார் தன்னுடைய காட்சிக்குள் ஒரு செல்வாக்கு இருக்கின்ற அடிப்படையில் தான் மத்திய குழுவில் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது 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 ஒரு நீங்கள் கேட்குற கேள்வி வந்து வேறெங்கேயோ இருந்து தொடங்கினது அவர் வந்து மத்திய குழுவுக்குள்ளே யார் யாரை போடவோமென்று ஏற்கனவே சிந்தித்தவர் ஸ்ரீதரன் அவர்கள் தான் சிந்திக்கவில்லை அது அவருடைய கட்டித்தனம் அது என்னுடைய மாணவராக இருக்கிறபடி அவருடைய கட்டித்தனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது அவருடைய கட்டித்தனம் ஆனால் அதற்காக தமிழ் மக்களினுடைய வருங்காலத்தை நாங்கள் அணுகு வைக்க முடியாது நாங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோம் என்று தமிழ் மக்கள் தங்களுக்காக ஒருவரை முன்னிறுத்தி இருக்கும் நேரத்திலே இன்னும் ஒரு ஒரு பெரும்பான்மையின வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோம் என்று அவர் ஒரு நடுவ ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அதனுடைய தாற்பரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது அவர்களிடமிருந்து நன்மையை பெறுவதற்காக அவர் அவ்வாறு செய்கின்றார்களோ அல்லது எதற்காக அவர் செய்கின்றார் என்று நாங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சிந்தனை மாறி இருக்கின்றது தமிழ் மக்களுடைய சிந்தனை மாற்றமடைந்திருக்கும் போது அந்த மாற்றத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடவடிக்கைகளில் இறங்காமல் ஒரு தனிப்பட்ட நபரை முன்னிறுத்தி அவருக்காக போது இதனை வேறு விதமாக பார்க்கலாம் சஜித்துக்கு இவர் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லும் போது உண்மையிலே அவர் சஜித்துக்காகத்தான் செய்கிறாரா அல்லது ர ரணிலுக்காக செய்கின்றாரா என்று கூட கேள்விகள் கேட்கப்படுகின்றது ஏனென்றால் சஜித்துக்கு தமிழ் சமஷ்டி ஆதரவு என்று சிங்கள மக்களுக்கு சொன்னவுடன் ஆ இவர் கொண்டு போய் தமிழ் மக்களுக்கு எங்களுடைய சிங்கள மக்களை அடகு வைத்து விட்டார் என்று சொல்லி போட்டு சஜித்துக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் வாக்களிக்க கூடும் என்ற கருத்தும் நிலவுகின்றது ஆகவே இதில் எல்லாம் இது வேண்டாத ஒரு விடயங்கள் பொது வேட்பாளர் ஒவ்வொரு நான்கருத்துக்கள் இருக்கின்றது ரணிலை வெள்ள வைப்பதற்காகத்தான் எப்படி எப்படி நாங்கள் சஜித் பிரேதா வந்து சொல்லப் போறோமா சஜித் பிரேமிதாசாவுக்கு கிடைக்கின்ற வாக்குகளை உடைப்பதற்காக இல்லை சஜித் பிரேமிதாசாவுக்கு உடை என்று சொல்றதுக்கு உங்களுக்கு முடியாது ஏனென்னா கூடிய மக்கள் ரணிலுக்கு தான் தமிழ் மக்கள் வாக்களித்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் கண்புருடைய கந்த முறை மூன்று லட்சம் வாக்கு சரி அப்படி இருந்தாலும் கூட அது அதனை அவர்கள் நிறுவப்படுகின்றது ஒரு விமர்சனமாக ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே இங்கே சில சில எங்களுடைய மக்களிடம் இருந்து வாக்களை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அதற்காக ஒருவரை நீங்கள் சுட்டிக்காட்டி அவருக்காகத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்பது ஒரு மன வருத்தமாக தரக்கூடிய ஒரு ஒரு கூட்டாகும் ஏனென்றால் நாங்கள் இவ்வளவாக யோசித்து பல மாத காலமாக மக்களை ஒன்று திரட்டி கூட்டங்களை நடத்தி அவர்கள் எங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் தரவில்லை கூட்டங்களை நடத்தி இவ்வாறான ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம் எல்லோரும் சேர்ந்து இப்படியான ஒருவரை முன் நிறுத்தியதே ஒரு பெரிய ஒரு விடயம் அவர்களுக்கு ஒரு ஒரு மேனிஃபெஸ்டோ தயாரித்ததே ஒரு பெரிய விடயம் ஆகவே அவ்வாறான ஒரு ஒரு சரித்திர ரீதியான வரலாறு படைக்கக்கூடிய விடயம் நடந்து கொண்டு இருக்கும்போது இதனை கொச்சைப்படுத்தி யாரோ ஒருவருக்கு நாங்கள் நன்மை செய்வதற்காக இங்கிருந்து செய்கின்றோம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது மட்டுமல்ல மன வருத்தத்தை தருகின்றது பொது வேட்பாளர் வெற்றியடைகின்றார் அதாவது அது கூடிய வாக்குகளை வடகிழக்கில் பெற்றுக்கொள்கின்றார் அதன் மூலம் தமிழ் மக்கள் அடையக்கூடிய நன்மை என்ன முதலிலே தமிழ் மக்களினுடைய சிந்தனை ஒருமா ஒருமித்து செயற்பட வேண்டும் என்பதை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக அமையும் அது முக்கியமானது இதுவரை காலமும் நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஜி பொன்னம்பலத்தையும் எஸ்டேபி செல்வநாயகத்தையும் தங்களுக்குள்ளே இந்த நாளுமே எலியும் பூனையும் மாதிரி இருந்து கொண்டு இருந்துட்டு கடைசி நேரத்திலே அவர்கள் ஒருமிக்க இணைந்தார்கள் அதே மாதிரி தான் எங்களுடைய தமிழ் மக்களிடையே இருக்கும் இந்த வேற்றுமைகளை நாங்கள் புறக்கணி வெளியேற்றி அவர்களை தமிழர்களாக வ வடகிழக்கு தமிழர்களாக ஒருமித்து சிந்தனை சிந்திக்க தொ சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது அதனை அவர் முன்னெடுத்து செல்கின்றார் அதிலே வெற்றியும் கண்டு கொண்டிருக்கின்றார் அதைவிட இதை இந்த நேரத்தில் நாங்கள் செய்யாமல் விட்டால் வெகு விரைவில் யார் வந்தாலும் நான் உங்களுக்கு சொன்னேன் நான் எல்லாரும் ஒரே குட்டையில் ஊறியவர்கள் யார் வந்தாலும் பௌத்த இந்த எங்களுடைய காணிகள் கையெழுக்கப்படும் இவ்வாறான பல விஷயங்கள் நடக்கப் போகின்றன இந்த வடகிழக்கு மாகாணத்தினுடைய தனித்துவம் இல்லாமல் போ போக போகின்றது ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் இவர்களை கொண்டு வந்து பல விஷயங்களை நாங்கள் உலகத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு வயது விட்டது நாங்கள் எல்லோரும் ஒருமித்து சி சிந்திக்க தொடங்கிவிட்டோம் இனி நீங்கள் எங்களுக்கு இருந்து சொல்லக்கூடாது என்ன செய்யணும்னு சொல்லக்கூடாது செய்யக்கூட நாங்கள் எங்களுடைய உரித்தை கேட்கின்றோம் அந்த உரித்தை நீங்கள் தர வேண்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் உலக நாடுகளிலே உலக போரங்களில் வண்டத்திலே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் ராயதந்திரிகளாக இருக்கலாம் வெளிநாட்டு தூதுவர ஆலயங்களாக இருக்கலாம் அவர்கள் கூறுகின்ற விடயம் பிரதான வேட்பாளருடன் பேரம் பேசுங்கள் என்பது இந்த பேரம் பேசுகிற நாங்கள் எப்போ செய்துட்டோமே அவைக்கு அது விளங்குதில்லையே எங்களுடைய நாங்கள் இந்த உலகத்துக்கு பொது வேட்பாளர் வாக்கை அடைந்து நாங்கள் வெளிப்படுத்தினால் கூட கிடைக்கக்கூடிய நன்மை இந்த நாடுகளாக இருக்கலாம் அல்லது சர்வதேச ரீதியில் இருக்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம் தலையீடு தான் தேவை இல்லை அது இடம்பெற போவதில்லை என்றால் அதாவது எங்களுக்கு மக்களினுடைய ஆதரவு இருக்கின்றது என்பது தெரிய வந்தால் நாங்கள் பல விஷயங்களையும் அங்கங்கே எடுத்து சொல்லலாம் இப்போ பாருங்க பல பலர் என்னிடம் கேட்டது நீங்கள் பாராளுமன்றத்துக்கு இந்த எண்பது வயசுக்கு பிறகு போய் சென்றது என்னுடைய அர்த்தம் என்ன நான் சொன்னேன் நான் தனிப்பட்ட முறையிலே முன்னைய பிரதம என்ன சீஃப் மினிஸ்டர் என்ற முறையிலே நான் போய் பேசலாம் ஆனால் அதிலேயும் பார்க்க தற்பொழுது நான் மக்களினுடைய ஒரு வரவேன் பிரதிநிதியாக இருக்கின்றேன் என்ற விடயத்திலே அவர்களுடன் பேசும்போது அதற்கு கூடிய வலு இருக்கின்றது என்று அது அந்த அடிப்படையிலே நான் பலவிதமான ஜூ மீட்டிங்ஸ் வச்சு எல்லா எல்லா நாடுகளிலும் எத்தனையோ பேருடன் நான் இதை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கின்றேன் ஆகவே நாங்கள் இப்பொழுது பேசும்போது அதற்கு ஒரு கூடிய வலு இருக்கின்றது பார்த்தீங்களா நீங்கள் உங்களுக்கு முந்தினு சொன்னாங்கள் தமிழ் மக்களுடைய சிந்தனை இப்படித்தான் இப்படித்தான்னு சொல்லியிருக்க நீங்கள் யோசித்து வந்திருப்பீர்கள் அவர்கள் இதுவரை ஒன்றும் செய்யலை என்று இப்போ பாருங்கோ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளித்திருக்கிறார் ஆகவே இது வந்து எங்களுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு விடயம் இதிலே இருந்து நாங்கள் ம எங்களுடைய மற்ற நடவடிக்கைகளிலே இறங்க வேண்டும் ஆகவே இதை கொண்டு நாங்கள் என்ன எண்ணத்தை பெறப் போகின்றோம் என்றால் இதை வைத்து கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய உலக அரங்கிலே பலத்தை பலதையும் செய்யக்கூடியதாக இருக்கவே பொது வேட்பாளருக்கு கிடைக்கின்ற வாக்குகளின் ஊடாக இந்தியாவுக்கு செல்வீர்கள் வேறு மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று அங்கிருக்கின்ற காட்சிகள் அங்கிருக்கின்ற வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்களுடன் இந்த விடயங்கள் தொடர்பில் தொடர்ந்து ஒரு லொபி மேற்கொண்டு இருப்பீர்கள் அது சம்பந்தமாக செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு அதனை வெளிப்படுத்த முடியாது என்றால் எங்களுக்கு சில சில நடவடிக்கைகள் அவ்வாறு செய்து தான் இருக்கின்றோம் அதை நான் வெளிப்படுத்த முடியாது ஆனால் இந்த ஒற்றுமை என்பது இதற்கு முன்னரும் பேசப்பட்டது ஜெனிவாத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புகின்ற முடியும் அதே போன்று பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகிற இந்திய பிரதமருக்கு எழுதிய கடிதம் பதிமூன்றையும் கூறுகின்றோம் சுயநிர்ணய உரிமை என்றும் கூறுகின்றோம் ஆகவே இதில் ஒரு முரண் இல்லையா இல்லை இனி பதிமூன்று தொடர்பில் நீங்கள் பேசிக்கொள்ள யாரும் ஜனாதிபதியுடன் செல்ல மாட்டீங்களா பதிமூண்டை பற்றி இனி பேச வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் மூன்று வேட்பாளர்களும் தாங்கள் பதிமூன்றை நடைமுறைப்படுத்தப் போகின்றோம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் ஆகவே அதை பற்றி அவர்களோடு பேசி வேலை இல்லை ஆனால் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப ஏன் திருப்பி தரவில்லை என்று கேட்கப் போகின்றோம் யாராக இருந்தாலும் என்றால் நீங்கள் முழுமையாக செயற்படுத்த போகின்றோம் என்று கூறிவிட்டு எங்களிடம் இருந்த அதிகாரங்களை பறித்து வைத்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர்கள் அவற்றை திருப்பித்தாளுங்கள் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடும் ஆனால் இது எங்களுக்கு முக்கியம் பதிமூன்றாவது திருச்சி சட்டம் ஒரு ஒரு இடைப்பட்ட காலத்து ஒரு அமைப்பு ஆனால் அதை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுடைய வருங்காலத்தை நாங்கள் நிர்ணயிக்க முடியாது ஆகவே தொடர்ந்து வருகின்ற ஜனாதிபதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற போது பதிமூன்றாம் திருத்த நடைமுறைப்படுத்தல் போன்றவற்றை விட எங்களுக்கு அழைக்கப்பட்டாலும் நீங்கள் சென்று பேசுகிறீர்கள் கட்டாயம் போய் சேர்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்னென்றால் நாங்கள் பெறும் பெற வேண்டிய அரசியல் ரீதியான முக்கியமான அரசியல் தீர்வு பெறும் வரையிலே தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற அந்த அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இப்பொழுது பதிமூன்றாவது சட்டத்தின் கீழ் மாகாண சபைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகவே இதொரு த தற்காலிக முறை மு முறையாக இருந்தால் கூட அந்த தற்காலிக முறையின் ஊடாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு அதிகாரங்கள் கிடைத்தால் இந்த பௌத்த சின்னங்களை உண்டாக்குவதும் பௌத்த விகாரி எல்லாம் செய்து எல்லாத்தையும் நிப்பாட்டலாம் நான் என்னுடைய காலத்திலே பலதையும் நிப்பாட்டினான் அது அந்த அதிகாரம் இருந்தபடியால் ஆகவே இப்பொழுது அந்த அதிகாரம் இல்லாத இல்லாமல் செய்து அவர்கள் இதனை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பலவிதமான நடவடிக்கைகளிலே ஒரு போதுமான அதிகாரங்களு இல்லாத நிலையிலும் கூட அந்த மாகாண சபை வலுவா மாகாண சபை நிலை 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 பெற்றி இருக்கின்றது என்ற அந்த ஒரு சிந்தனை மற்றவர்களை தடுக்கின்றது தாக்கல் இருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அதற்காக நாங்கள் வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றதே வழியாக அது எங்களுடைய வருங்காலத்திலே ஒரு ஒரு தீர்மான ஒரு தீர்வாக நாங்கள் அமையாது ஜெனிபாவில் ஒரு புதிய தீர்மானம் ஒன்று வர இருக்கின்றது ஆகவே அந்த ஜெனிபா தீர்மானம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் குழு கருக்குழு நாடுகள் கோகோ கண்ட்ரிஸுடன் நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றீர்களா அந்த தீர்மானம் இரண்டு வருடங்கள் நீடிக்கப்பட போகின்றது அல்லது பதினெட்டு மாதங்கள் நீடிக்கப்படப் போகின்றது மீண்டும் இது சம்பந்தமாக பொது கட்டமைப்பு சில நடவடிக்கைகளை எடுத்ததாக கேள்விப்படுகின்றேன் நான் அதை கேட்க முடியாது இருக்கின்றது நான் கே நான் ஆஸ்பத்திரியில் இருந்தான் கொஞ்சம் காலமாக ஆகவே அதனை முற்றுவாக எனக்கு அதற்கு பதில் அளிக்க முடியாமல் இருக்கிறது ஆனால் அவர்கள் இவ்வளவு வேலைக்குள்ளேயும் அதை பற்றி தான் இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் கையொப்பம் பெற்று கடிதம் எழுதியதாக கடிதம் எழுதியது எழுதியதாக எனக்கும் தெரியவில்லை கடந்த காலங்களில் எழுதார்கள் செய்தோம் கடந்த காலங்களிலே செய்தோம் ஆனால் பொது கட்டமைப்பு அது சம்பந்தமாக ஒருவேளை கடிதம் அனுப்பி இருக்க கூடும் ஆனால் அதை கையெழுத்து வைக்கிறதுக்கு உங்களை கேட்டு பின்னட்ட கேட்க இல்லை தான் முடியாது இரண்டால் சில வேலை பேராசிரியர் சிவநாதனை கொண்டு வச்சு நான் வைத்து நான் அப்படி ஏதாவது இருந்தால் அவரோட பேச சொல்லி அப்படி ஏதாவது நடந்திருக்கு உண்மையாக எனக்கு சரியான விடயம் அதை பற்றி தெரியாது பொது வேட்பாளருக்கு தேவையான நிதி கட்டமைப்புக்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இயங்குகின்றனவா நிதி கட்டமைப்பு மக்கள் தங்களுடைய அதாவது விற்பின் விருப்பின் நிமித்தம் நிபந்தனைகள் இல்லாமல் அவர்கள் பணம் தந்து கொண்டிருக்கின்றார்கள் போதுமானதோ இல்லையோ என்பதை நான் கூற முடியாது ஆனால் இப்பொழுது கூடிய பணம் வந்து கொண்டிருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் அது வெளிப்படைத்தன்மையுடன் கையாளப்படுகின்றதா எனக்கு அதை பற்றி கூற முடியாது எனக்கும் நிதி நிதிகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை நான் நிதியை கையாடும் போது கன்னடாவுக்கு போனபோது அவர்கள் காசு தந்தார்கள் நான் அதை என்ற கையிலே ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கு வந்து ஒரு நம்பிக்கை பொறுப்பை தொடக்கி நம்பிக்கை பொறுப்பினுடைய வங்கிக் கணக்கை திறந்து அதற்கு அந்த பணத்தை மாற்றுமாறு கோரியிருந்தேன் ஆகவே நிதி சம்பந்தமான விடயங்களிலே எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அது சம்மந்தமாக அவர்களிடம் கேட்கப்படும் ஆனால் எந்த ஒருவர் ம நிதி த தந்தாலும் கட்டமைப்பு அதற்குரிய ரசீதை அதற்குரிய பட்டிச்சீட்டை கொடுக்க வேண்டுமென்ற ஒரு 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 தீர்மானம் எங்களிடம் இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற அதாவது கட்ட கட்டமைப்பு அதனை பெற்றதாக ஒரு பட்டிச்சீட்டு கிடைக்கவில்லை என்றால் எங்களிடம் கூறுங்கள் நாங்கள் அதை பற்றி ஆராய்ந்து பார்த்து தமிழரசு கட்சி இந்த கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமை என்று கூறினாலும் பிரிந்து நிற்கின்றது தமிழரசு கட்சிக்குள்ளும் இருக்கின்றது டெலோவுக்குள் இருக்கின்றது போன்ற விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றது ஒற்றுமை என்று துவங்கிய விடயம் ஒன்றுக்காகவே கட்சிகள் உடைபடுகின்ற நிலைமைக்கு சென்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது கட்சிகள் வந்து தங்களை பற்றி யோசிக்கின்ற காரணத்தினாலே அவ்வாறான பிரிவினைகள் வர வேலும் வரக்கூடும் வருவதை நாங்கள் பிள்ளையன்னும் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் தங்களை தாங்களே முன்னிறுத்தி தாங்கள் வெல்ல வேண்டுமென்ற எண்ணத்திலே அவர்கள் கட்சி ரீதியாக சிந்தித்து செயலாற்றும் போது அல்லது தேர்தல்களில் ஈடுபடும் போது இவ்வாறான பிரச்சனை ஏற்படக்கூடும் ஆனால் நாங்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பது வேறு விதமாக தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை வடகிழக்கு மாகாணத்திலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது எங்களுடைய வேக பரங்கியர் சமூகம் இப்பொழுது இல்லை அத்தனை பேரும் ஆஸ்திரேலியாவில் போயிட்டோம் அதே மாதிரியான ஒரு நிலை எங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய இளைஞர்கள் படித்தவர்கள் எல்லாரும் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த எவ்வளவு காலத்துக்கு வடகிழக்கு மாகாணம் எங்களுடைய பூர்வீக இந்த நிலமண்டு எல்லாம் சொல்ல போகின்றீர்கள் எங்களுக்கு தெரியாது குச்சப்படியிலே வ வடகிழக்கு மாகாணத்தினுடைய தொடர்ச்சியை இல்லாமலாக்குவதற்கு பல ஏக்கர் காணிகளை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் போ முன்னைய ஆளுநர் இருக்கிற இருக்கின்ற காலத்தில் ஆகவே நான் எல்லாம் பறிபோகிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் எங்களுடைய இந்த க இந்த எண்ணம் தொடங்கியது நான் இந்த நான் வேறாக சிந்தித்தேன் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேராக சிந்தித்தார் ஒரே காலகட்டத்திலே தான் இந்த எண்ணம் வெளிவந்தது இதை நான் என்னுடைய எண்ணம் என்று கூற முடியாது திரு திருநாக்கரசு அவர்கள் திரு மாஸ்டர் அவர்களுடைய க ஒரு இது அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலேயே இதை பற்றி கூறியிருந்தார் ஆகவே இதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு காரணம் எங்களுடைய சகல உரிமைகளும் எங்களிடமிருந்து பறித்து கொண்டு பறி பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆகவே இப்பொழுதாவது நாங்கள் ஒரு ஒற்றுமையாக ஏதாவது ஒன்று செய்யாமல் இருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து விடுவோம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி வந்தபோது அரச படைகளும் புலிகளும் சேர்ந்து மூன்று நாட்களுக்கு மக்களை மக்களுக்கு உதவி செய்தார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் பிரிஞ்சு எங்களுடைய பிரிவினை முக்கியம் இது என்று ஒன்றும் யோசிக்கவில்லை மக்கள் இறக்கின்றார்கள் ஆகவே அவர்களை எப்படியாவது நாங்கள் காப்பாற்ற என்று ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தார்கள் ஆகவே இதே மாதிரியான ஒரு நிலை தான் இப்பொழுது கட்சிகள் தங்களிட தங்களிடம் பலவிதமான வேற்றுமைகளை எடுத்துக்காட்டக்கூடும் ஆனால் அந்த வேற்றுமையை நாங்கள் முன்வைத்துண்டு அதற்கு கூடிய கூர்மையை கொடுத்து கொண்டு இருந்தோமானால் நாளைக்கு தமிழ் மக்கள் இல்லாமல் போகின்றார்கள் இந்த 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 வடகிழக்கு மாகாணத்தில் எங்களுடைய இருப்பு கேள்விக்குட இடமாக வரப்போகின்றது அதனால்தான் நான் கூறு இதே காரணங்களை முன்வைத்து தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணிக்கின்றது அவர்கள் நீண்ட காலமாக இதற்கு முன்னர் கூட தேர்தலை புறக்கணித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அந்த செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள் சிவாயிலிங்கம் இதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை சந்தித்திருக்கின்றார் அந்த நேரமெல்லாம் மற்ற கட்சியினர் நேரடியாக சிங்க சிங்கள வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே தற்பொழுது மட்டும் அவர்கள் மாறி ஒரு புனித நிலையை அடைந்து கொள்ள முடியும் முடியும் முதலிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அந்த கட்சியின் பேர் எனக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து சிங்கள வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்ற எண்ணத்திலே தான் அவர்கள் முதல்ல பகிஷ்கரிக்க தொடங்கினார்கள் இப்பொழுது சிங்கள வேட்பாளர்களை விட்டு ஒரு தமிழ் வேட்பாளரை முன் நிறுத்தி இருக்கின்றோம் ஏன் தமிழ் வேட்பாளரையும் வேண்டாம் என்று சொல்லி நம்பிக்கை அல்ல இவர்களுக்கு அவர் போட்ட அப்படின்னா நான் அப்ப அவரை என்னால போட்டா அவரை அவருக்கு கூட தன் மீது நம்பிக்கை இல்லையோ எனக்கு தெரியல பாவம் அந்த மினசன் சோமிலாம் இருக்கிறார் ஆனால் யாராக இருந்தாலும் அவரில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ நாங்கள் ஒரு அடையாளமாக தமிழ் வேட்பாளர்கள் ஒருவரை போட்டிருக்கின்றோம் அவருக்கு நீங்கள் வாக்களிக்காமல் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை இல்லை அவர்கள் மிக நீண்ட கால ஒரு நிலைப்பாடு நீங்கள் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்னரே அவர்கள் தேர்தலை புறக்கணிக்கின்றார் அது ஒரு பிழையான ச சிந்தனை ஏனென்றால் புறக்கணிப்பு பிரபாகரன் புறக்கணிக்கும் போது அவருக்கு தன்னுடைய ஆயுத பலம் இருந்தது சௌமியமூர்த்தி தொண்டமான் வேலை நிறுத்தம் செய்து வேலைகளை புறக்கணித்த போது அவருக்கு தொழிற்சங்க பலம் இருந்தது ஆகவே ஏதாவது ஒரு பலம் இருந்து கொண்டு இப்படியான வேலைகளில் இறங்கும் போது அதற்கு ஏதாவது அது அதற்கும் ஒரு பலம் இருக்கின்றது அதாவது தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைகளை அடக்கித்தான் தேர்தல் புறக்கணிப்பு சாத்தியமானது என்பது உங்களுடைய நிலைப்பாடா இல்லை மக்களினுடைய ஜனநாயக உரிமையை ஒரு அதிகாரம் கொண்டு அடக்கினால் தான் தேர்தல் புறக்கணிப்பு என்பது சாத்தியம் ஓ அதான் அது உண்மை ஏன் மக்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இந்த வேட்பாளர்கள் யாருமே சரியில்லை என்ற விடயத்தை உணர்த்தி அதன் ஊடாக புறக்கணிப்பு நடக்கப்போகுது ஏனென்றால் நீங்கள் சுற்றி பாருங்க எப்படியாவது எங்களுடைய தமிழ் மக்கள் வாக்களிக்க போகின்றார்கள் இவர்கள் போய் கூறி வாக்கை புறக்கணிக்கல் புறக்கணிக்கணுன்னு சொன்ன சொல்வதாலே எந்த நாளும் எவருமே இருக்க போவதில்லை ஒருவேளை தேர்தலில் ராமன் என்ன ராவணன் ஆண்டால் என்னன்னு யோசித்து கொண்டு வீட்டிலே இருக்கிறவர்கள் இவர்கள் போய் சொல்லலாம் இவர்கள் புறக்கணித்தார்கள் அவர்கள் புறக்கணிக்கவில்லை அவர்கள் கும்பகர்ணன் மாதிரி அவர் நித்ர நித்திரையில் இருக்கிறார் ஆகவே அதை விட்டு புறக்கணிக்கிறதால எந்த நன்மை வருது எந்த விதமான நன்மையும் ஏற்பட புறக்கணித்தாலும் நீங்கள் சர்வதேசத்துக்கு சொல்ல முடியும் நாங்கள் இந்த அதிகாரத்தின் ஒற்றியாட்சியின் அதி உச்சமான அதிகாரம் ஜனாதிபதியை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் மக்கள் சொன்னதாலே அவங்களுக்கு என்ன இது மத்திய அரசாங்கம் தான் நினைச்சது செய்து கொண்டு போக போகுது பொது வேட்பாளர்களுடைய ஒரு இந்த அவர்களுடைய அந்த எத்தனை பேர் அதில் மக்கள் வாக்களிக்கின்றார்கள் என்பதை வைத்து நாங்கள் செய்து கொண்டு போகின்ற அந்த வேலைக்கு ஒரு பல பக்கபலமாக இருக்கும் அதே போன்று புறக்கணிக்கிறதால புறக்கணிக்கிறதால நாட்டு மக்களுக்கு இந்த அதாவது சிங்கள வேட்பாளர்களுக்கு எந்த விதமான இவர்கள் புறக்கணிக்கிறதால யாரும் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு நன்மை கிடைக்கக்கூடும் பொது வேட்பாளர் கிடைக்கின்ற வாக்குகளை செய்ய எல்லா வேட்பாளருக்கும் கிடைக்கிறது நாங்கள் எடுக்கத்தானே போகிறோம் அதுல ஒரு வேட்பாளர் என்று ஏன் நீங்கள் சொல்றீங்க அவர்கள் வந்து சூழ்நிலையில் யாருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் அந்த வாக்குகளை எப்படி திசை திருப்ப முடியும் புறக்கணிப்பின் மீதும்பாரான விமர்சனங்கள் உண்டு ஊடாக ஒருவர் வெற்றி வெற்றியடையலாம் அதேபோல பொது வேட்பாளர்களோட தீம் ஒருவர் வெற்றி அடைய முடியும் புறக்கணி ஆத்திய கூறுகள் என்று பொழுது எல்லா விதத்துக்கும் எந்த விதமான நன்மையும் உலகத்தில் பல நாடுகள் தம்ம தேசிய இனங்கள் தங்களுடைய விடயத்தை புறக்கணித்து காட்டி இருக்கின்றன இந்தியாவில் கூட மேகாலயா பிரதேசங்களில் தேசங்களை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகின்றார்கள் அதை சர்வதேசம் உற்று நோக்குகின்றது புறக்கணிக்கிறதால பாருங்க இந்த காணாமல் போனவர்கள் ஆறாயிரம் நாட்களோ என்னவோ இப்போ போராட்டிக்கொண்டிருக்கேன் இது வரலாறுக்கு வரலாற்று இதுக்கு புகழ் பண்ணா சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அதனுடைய தாற்பரியம் என்னவென்றால் பலமில்லாத மக்கள் புறக்கணிக்கிறதால எந்த நன்மையும் கிடைக்காது பலம் இருந்தால் அது வேறு இவர்களுடைய புறக்கணிப்பு எந்த விதத்திலும் எவரையும் பாதிக்காது எவருக்கும் அது போய் சேராது என்றால் வடகிழக்கு மாகாணத்தை பொறுத்த மக்கள் ஒரு காலமும் புறக்கணிக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் போய் வாக்களிப்பார்கள் தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு அந்த வாக்குகள் எல்லாம் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து இவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லும்போது எங்களுடைய தமிழ் பொ பொது வேட்பாளருக்கு கிடைக்கும் வாக்குகளையும் அவர்கள் இல்லாமல் பார்க்கின்றார்கள் அதிலே அவர்களுடைய சுயநலம் கலந்து யாருக்குமே அந்த வா கிடைக்கக்கூடியாது என்பதா அவர் இல்ல இதனால யாரோ ஒரு சிங்கள வேட்பாளருக்கு அவர் நன்மை எடுத்துக் கொடுக்கின்றார் அதுதான் அதுல முக்கியம் ஒருவேளை ஜேவிபியா இருக்கலாம் ஏன்றால் சீனர் உடன் அவர்களுடைய கட்சி இரவு எட்டு அரமணி புறக்கணிப்பதன் மூலமாக சிங்கள வேட்பாளர் ஒவ்வொரு நன்மை அடைவார் அவர் வந்து தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விட்டால் தனக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்திலே சி சிங்கள பெரும்பான்மை வாக்குகள் தனக்கு கிடைக்கும் என்று அவர் சனி சிங்கள பெரும்பான்மையுடன் வெல்ல முடியுமானால் இது அவ்வாறான ஒரு சிந்தனை ஜேபிபிக்கு இருக்க என்பிபிக்கு இருக்கக்கூடும் இருக்கு அதே போன்றான பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் தான் கேட்டு தான் ஒரு கொள்கை வியாபாரத்தை வைக்க போகின்றார் அந்த பொது வேட்பாளர் கூடின ஓட்டு எடுக்கின்ற பொழுது அதுவும் பிரதான வேட்பாளர்கள் யாருக்கும் போக போவது கிடையாது ஆகவே சிங்கள தனி பெரும்பான்மையுடன் வெல்ல முடியலை அதே அதே நேரத்தில் இப்போ சுமந்திரன் போன்றவர்கள் என்ன செய்ய பார்க்கின்றார்கள் அதை யாருக்கும் ஒருவருக்காக வேண்டி எடுத்து ஆகவே தமிழ் மக்கள் என்ன செய்வார்கள் அவர்களோடு சேர்ந்திருப்பவர்கள் ரெண்டாவது விருப்பு வாக்கை அவருக்கு அனுப்பார்கள் இன்னொருவருக்கு தங்களுடைய ரெண்டாவது விருப்பு வாக்கை கொடுப்பார்கள் ஆனால் தமிழ் பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கை கொடுக்கக்கூடும் ஆகவே இதிலே ஏதோ ஒரு நன்மை யார் யாருக்கோ கிடைக்கின்றது பொது புறக்கணிப்பதாலே அந்த எந்த விதமான நன்மைகளும் கிடைக்க போவதில்லை அது தான் நான் கூறுவேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை புறக்கணிப்புகின்றபடி புறக்கணிக்கிறது ஒரு ப பிழை பிழையான ஒரு சிந்தனை புறக்கணிக்க கூடாது புறக்கணிப்பதால் எந்த வித நன்மையும் அதாவது பல மற்றவர்கள் புறக்கணிப்பதால் எந்த நன்மையும் கிடையாது பலமான இடத்திலிருந்து பலமான இடத்திலே இருந்து கொண்டு புறக்கணிக்கலாம் கயந்திரகுமாரை நான் நேர்காணல் செய்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட விடியும் தமிழ் மக்கள் இங்கு பலமாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய அரசியலுக்கு தலைமை தாங்குகின்றவர்கள் தான் பலவீனமாக இருக்கின்றார்கள் தேர்தல் ஒன்று வருகின்ற பொழுது நாம் தேர்தலை புறக்கணித்தால் ஒரு பிரதான வேட்பாளர் தோல்வியடைகின்ற பொழுது இலங்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்றபோது பிராந்திய சக்திகள் மிக முக்கியமாக இந்த விடயத்தில் பேரம் பேசும் தங்களுக்கு வாக்குகள் தேவை என்கின்ற பொழுது தாங்கள் விரும்புகின்ற ஒரு ஜனாதிபதி வெற்றியடைவார் என்கின்ற சூழ்நிலை பெறுகின்ற பொழுது நேரடியாக தங்களுடன் பேரம் பேசுவார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிராந்திய சக்தியின் ஆதரவுடன் எங்களுடைய தேர்வு திட்டத்தை பேரம் பேச முடியும் என்று அவர் கூறினார் எங்களுக்கு நாங்கள் வந்து தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துகிறோம் என்று சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்கு ரணில் வந்துட்டார் அதுக்கு பிறகு சஜித் வந்துவிட்டார் அனுராப் திசா நாயக்கா அங்கே பால பாராளுமன்றத்தில் எதற்காக இவர்கள் எங்களிடம் இதுக்காக வந்த வராத ஆக்கள் அது நான் சுகமாக இருக்கிறே இருக்கேன் எனக்கு சுகம் பார்க்கறதுக்கு வந்தவர் ஆகவே இதெல்லாம் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை போட போகின்றார்கள் என்ற உடனே இங்கே ஓடி வருகின்றார்கள் ஆகவே இதிலே பேரம் பேசுவதற்கு இடம் இருக்கின்றது ஆனால் பேரம் பேசினால் கூட அவர்களுடைய எண்ணங்கள் வந்து பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தோடு தான் இருக்குது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்துக்கு அப்பால் செல்லக்கூடிய பேரம் பேசுதல் எதுவும் நடக்காது ஆகவே இதன் காரணத்தினால்தான் நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை வழிகாட்டி பொது வேட்பாளரை முன்னிறுத்தி சட்டப்படி எங்களுக்கு ஐசிசிபிஆரினுடைய முதலாவது உறுப்புரையின் அடிப்படையிலே எங்களுக்கு இருக்கின்ற அந்த உரிமையை நாங்கள் வழிகாட்டியிருக்கணும் கிழக்கு டிமார் தெற்கு சூடான் திரியா இவையெல்லாம் இவ்வாறான ஒரு ரெஃபரண்டம் செய்து அதுக்கூடாக நல தங்கள் மக்களுடைய கருத்து கணிக்கப்பட்டது பொது வாக்கெடுப்பை நான் பொது பொதுவாக வாக்கெடுப்பு அந்த அதனுடைய உள்ளர்த்தம் வந்து பொது பொது வாக்கெடுப்பை நாங்கள் அந்த அளவு தூரம் ஒரு உள்ள அர்த்தம் பெற்று நேரடியாக கூறியிருக்கலாமே கூறலாம் அதை என்ன விதத்திலே கூறியிருக்கின்றோம் என்பதை பற்றி எனக்கு நினைவில்லை சர்வதேச உரித்துடையவர்கள் இந்த விடயத்தில் தான் கூறியிருக்கிறார் அது போதும் அது போதும் அதே நாங்கள் வேற விதமா சொல்ல வேண்டிய பொதுவா பொதுவாக கூட்டு சமஷ்டி சர்வதேச விசாரணை இது வந்து இந்த ஆவணம் வந்து வேறு விதமான ஆவணம் ஒரு கட்சியினுடைய ஆவணம் அல்ல இது ஒரு ஆவணம் நீண்ட ஒரு கட்டுரை விதமான மக்கள் சிந்தனைகளை உடையவர்களை முதன்முறையாக ஒருமித்து கொண்டு வந்து தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்தது அரசியல் ஜாப் ஒன்று எழுதியது மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை செய்தது மிக அதிகளமானோர் அதுக்குள் ஒன்று இருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருந்தது ஆனால் என்ன பிரியோஷனம் அந்த ஒற்றுமை தேவையற்ற ஒரு ஒற்றுமையாக இன்று மாறி இருக்கின்றது அதுக்கு கஜேந்திரகுமார் தான் பதில் தர வேண்டும் எனக்கு பதில் ரஜேந்திரகுமார் கூறுகின்றால் நீங்கள் அதில் இருந்து கொண்டு இணைத்தலைவராக இருந்து கொண்டு அரசியல் கட்சியை ஆரம்பித்தது இல்லை 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 அதில் நான் இருக்க இருக்கும்போது நான் மட்டும்தான் தலைவராக இருக்க வேண்டும் வேற இத்தனை பேர் இருக்கிறாங்க அவை எல்லாரும் வந்திருக்கலாம் நான் அதிலே சென்றது என்னை கூப்பிட்டவடியார் நான் என்ன ஒரு க கட்சியை தொடங்கி கொண்டு போனால் அந்த நான் அந்த அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கட்சியோட சேர்ந்திருப்பேன் நான் அதிலே ஒரு உறுப்பினராக இருந்திருப்பேன் அவர்களுக்கு முன் செல்வதற்கு அவர்களுக்கு தலைவர்கள் இல்லை என்ற நிலையிலே நான் தான் அதுக்கு காரணம் என்று சொல்வது ஒரு பிள்ளையான சிந்தனை நாளைக்கு இந்த பொது கட்டமைப்பு சிவில் தரப்பினர் அரசியலுக்கு வருவார்களா பொதுக்கட்டமைப்பு வந்து தமிழருடைய வருங்காலத்தை பற்றி ஒருமித்து சிந்தனையிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படியாவது தமிழ் மக்களுடைய வருங்காலம் வலுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்ற காலத்தில் க காரணத்தினால் அவர்கள் சேர்ந்து பல கட்சிகளை முன்னிறுத்தி அல்ல பல கட்சிகளை பின்னே பின்னே இருந்து த கொண்டு இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் அவர்கள் நேரடி அரசியலுக்கு மாட்டார்கள் அவர்கள் அரசியலிலே வர வேண்டிய அவசியமில்லை அங்கு பல சிவில் அவர்கள் முதல் குறிப்பிட்டார்கள் கிழக்கை சேர்ந்த பெண் ஒருவர் பொது வேட்பாளராக வருவேற என்று நடைமுறையில் அது இருக்கவில்லை அதே நேரம் ஒரு அரசியல் அந்த பண்ணேலாதேனு அரசியல்வாதி இல்லாத ஒரு அப்படி நீங்கள் யாரோடையும் முண்டையும் கதைக்காம முதல்ல பொது சிவின் தெரபினா இல்லாரோ அப்படி பேர் வரப் போகுறார் அந்த நேரம் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கின்ற பொழுது ஜனாதிபதியை சந்திக்கின்ற பொழுது பொது கட்டமைப்புதான் செல்வோம் என்று கூறினார்கள் அந்த பொது கட்டமைப்புங்கிற காட்சிகள் தனியே போயிச்சு உண்மை உண்மை தமிழ் மக்களிடையே இருக்கின்ற ஒற்றுமை இன்மையை தான் நீங்கள் பலிகொண்டு அந்த ஒற்றுமையின் இன்மையின் காரணத்தினால்தான் நாங்கள் ஒற்றுமைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் அவ்வளவு லேசான ஒரு விடயம் அல்ல தமிழ் மக்கள் எல்லாரும் கட்டிக்காரர் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது தாங்கள் சொல்றது தான் மற்றவை செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் மற்றவர்கள் செய்வது எப்படியாவது டாப்பிட் பண்ண வேண்டும் நான் நான் ஜிஎல் பிரிசோட காய்ச்சிக்கொண்டு கேட்க அவர் சிங்கள மக்களும் அப்படித்தானேன்னு சொன்னார் அதாவது போர்க்கா ரெண்டாவது யுத்த காலத்திலே ஒரு பெரிய கிடங்க கிண்டி தமிழ் இந்த இலங்கை மக்களே கொண்டு போய் உள்ள போ அப்போ அவைக்கு ஒருத்தரையும் கொண்டு வந்து பாதுகாப்புக்க வேண்டிய ஒருத்தரையும் போட இல்லை ஏனென்று கேட்டால் அவை ஒருத்தர் ஒருத்தர் மேலே போய்க்கோ இழுத்து இழுத்து விழுகினேன் இது எங்களுடைய புறவி சிந்தனைகள் நாங்கள் அந்த நிலையிலே ஒரு ஒற்றுமைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் போது நாங்கள் அதை எப்படியாவது செயற்படுத்தணும் இந்த எவ்வாறு ரெண்டாயிரத்தி நாலு காலத்திலே இந்த சுனாமி காலத்திலே நாங்கள் பிரிந்திருந்தவர்கள் ஒருமித்து மூன்று நாட்களுக்கு பிரிந்திருந்தவர்கள் ஒருமித்தார்களோ அதே போன்று இப்பொழுது சிந்தனை மாறி எங்களுடைய சகல காணிகள் பரப்புகின்றன அதாவது இரண்டு துருவங்கள் ஒரு குறுகிய நாளுக்காக ஒரு குறுகிய நோக்குக்காக இணைந்தார்கள் ஆகவே நாங்கள் தற்பொழுது ஒரு பொது வேட்பாளருக்கு இணைந்து விட்டு நாடாளுமன்ற தேர்தலில் இதை ஒற்றுமை நிலைக்குமா என்பதை ஒரு கேள்வி குறிப்பிட்ட வந்து தேர்தல்களை பற்றி யோசிக்க கூடாது மக்களுடைய சிந்தனையை பற்றி யோசிக்கணும் மக்களுடைய ஒற்றுமை தேவை என்று கூறுகின்றார்களா மக்களுடைய ஒற்றுமை தேவை என்று அவர்களுக்கு நாங்கள் புரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அந்த அந்த ஒற்றுமை மன மனோ ரீதியாக இருந்தால்தான் மக்கள் வெளிநாடுகளுக்கு போகாமல் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையை ஏற்படுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் படிக்கும் சரி பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட சாதாரண மக்கள் தான் இங்கிருக்கு உண்மை ஆனால் உண்மை ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் ஒருமித்து சிந்தித்து சில செயலாற்றினோமானால் எங்களுடைய வருங்காலத்தை நாங்கள் மாற்ற முடியுமென்ற எண்ணத்தை நாங்கள் மக்களுடைய பரப்பினோமானால் இதிலிருந்து மக்களை ஒரு ஓரளவுக்கு நாங்கள் முன்னே முன்னேற்றி கொண்டு செல்ல முடியும் ஏனென்றால் அவ்வாறு செய்யாமல் இருந்தால் வெகு விரைவிலே மறங்கியவர்களுக்கு நடந்ததுதான் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நம்பர் தமிழ்நாட்டுக்கு நேரமும் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள் ஐயா நன்றி நன்றி அவ்வளவு நேரமும் நேர்காணலை பார்த்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றி வணக்கம்